வெல்கம் டு விசாஸ் வண்டர்ஸ். எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த படிக்கட்டில் தாங்க நம்ம பொம்மையெல்லாம் வைக்க போகிறோம். அதெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. விசாஸ் வண்டர்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பொம்மெல்லாம் வச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டு கொழு எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு 7 படிக்கட்டு வச்சுருக்கோம் நாங்கள், அதை சொல்லிடுறேன். 7 படிக்கட்டில் சாமிங்க, குருக்கள் அந்த மாதிரி எல்லாரையும் வச்சுருக்கோம். முக்கியமாக 2 போலீஸ்காரங்களை வச்சுருக்கோம் பாதுகாப்புக்காக. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் மல்லிக்கடை வச்சுருக்காப்புல, இங்கே ஒருத்தர் வந்து சாப்பிட்றாப்புல, இந்த மாதிரியெல்லாம் வச்சு இந்த பக்கம் மனிதர்களில் மிக முக்கியமான 2 நிகழ்வை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஒன்று வந்து கல்யாணம், இன்னொன்று வந்து சீமந்தம். பெண்களுன்னா 2 அவங்களால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தமிழர்களின் பாரம்பரியமான பொய்க்கால் குதிரை ஆட்டம் நாங்கள் வச்சுருக்கோம். வாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டெப்பில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். என்ன வச்சுருக்கோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க, கீழே இருக்கிறது நினச்சிட்டு போகிறீங்க. மேலே வந்து ஃபஸ்ட்டே நம்ம கலைமகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் ராதாகிருஷ்ணர் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கடவுள் முருகர், அதுக்கு பக்கத்தில் சத்யநாராயண சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவரும் விஷ்ணுவோட அம்சம்தான். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் லக்ஷ்மி இருக்காங்க. சரி, செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தா சிவனோட குடும்பமே இங்கே இருக்குது பாருங்கள். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் சிவனோட அம்சமான நடராஜர், இந்த பக்கம் அம்மனோட அம்சமான மீனாட்சி, நடுவில் நம்ம கண்ணன், அந்த பக்கம் ராமர், லக்ஷ்மணன், சீதை, நம்ம அனுமன் ஏதோ அந்த பக்கமாக கோச்சிட்டு நிற்கிறாங்களோ என்னன்னு தெரியல. அனுமன் வந்து கிருஷ்ணரை கும்பிட்றாப்புல போல். இந்த பக்கமாக அந்த பக்கமும் பூ எடுத்துட்டு ஒரு 2 பொண்ணுங்க வந்து சாமி கும்பிட்றதுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். அதுபடியில் என்னென்ன யார் யார் இருக்காங்க, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அஷ்டலட்சுமிகளும் இங்கே இருக்காங்க. கஜலட்சுமி அது ஒன்று தாங்க எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்கல்ல மகாவிஷ்ணு, அவங்க இருக்காங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு சின்ன கண்ணன் வந்து கண்ணத்தில் கை வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. அடுத்ததாக 4வது ஸ்டெப் வந்தீங்கன்னா கைலாசா செட்டுன்னு சொன்னாங்கங்க எங்கள் அம்மா, அதுதாங்க இங்கே வச்சுருக்கோம். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், விஷ்ணு, பிரம்மா, அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க அவங்கவுங்க ஒய்ஃபோட. இவங்க நாரதருங்க, இவங்க தான் அவங்க. இவங்க நந்தி தேவர், இவங்க பூதகணன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இவங்க வந்து நம்ம மாயக்கண்ணன், வெண்ணையை திருடி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராகவேந்தர், அந்த பக்கம் கிருஷ்ணர் பக்தர் தான் இவங்க. ஆனால் கிருஷ்ணர் பார்க்குறதே பார்க்காம உக்காந்துருக்காங்கங்க. 5வது ஸ்டெப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து சிவன், விஷ்ணு, அம்மன், மேலே வந்து சிவன் வந்து முருகரை தூக்கிட்டு இருக்க மாதிரி. இங்கே தான் கலசம் வைக்க போகிறாங்களாம், கலசம். அதனால் பெரிய பின்னாடியே ஒரு பெரிய கலசம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒத்துமையாக நிற்கிறாங்க. யார் யாருன்னா விநாயகரும் முருகரும். இங்கே வந்து சேட்டு ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே மாயக்கண்ணன் வந்து இது 4 இது முட்டிக்கால் போட்டு நடக்கிறாங்க. அதை வந்து இந்த 2 சுட்டி குழந்தைங்களும் பார்த்து கொண்டு இருக்காங்க. இது தாங்க மரப்பாச்சி பொம்மை. இது வந்து தாய் வீட்டு சீதனம்மா, நான் சொல்லலைங்க, கூகுள் அக்கா சொல்லிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மாயக்கண்ணன்னு ஒரு அம்மா வந்து கும்பிட்ற மாதிரியும், இங்கே வந்து சரஸ்வதி கலைமகளை வந்து இதுவாக வச்சுருக்காங்க. கலைமகள் அவங்க கீழே வந்து வள்ளுவன், வள்ளுவன் ஐயா, இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் ஒரு புலி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு மான், இங்கே வந்து காமதேனுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க, இது வந்து பார்க்கடல் விஷ்ணு. இந்த பொம்மை குழுக்கே காவலாக 2 காவலர்களை வந்து நியமித்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் செட்டியார் பாவம் லாக்டவுனில் எல்லாம் காலி பண்ணிட்டு அவரும் காலியாகவே உக்காந்துருக்காங்க.
இந்த பக்கம் கதவுட் கைக்கன் செட்டுன்னு சொன்னாங்க. ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சாப்பாடு. அந்த இது மாயா பசார் படத்தில் வந்து சாப்பிடுவாங்களே அதே மாதிரி சாப்பிடுவார் போல். இந்த பக்கம் வந்து நம்ம மாயக்கண்ணன் திரும்ப அம்மா கிட்டே வந்து திட்டு வாங்கிட்டு என்ன சொல்லான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காப்புல. தெய்வங்களுக்குரியான அந்த ஏழு படிக்கட்டும் முடிஞ்சுங்க. இப்போ மனுஷங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்லாம் வச்சிருக்கோன்னு சொன்னேன்ல, வாங்க அதை போய் பார்க்கலாம். இப்போ இதாங்க அந்த முக்கியமான நிலவுகள். நம்பர் ஒன், கல்யாணம். இதாங்க கல்யாண செட்டு, விருந்து, மணமக்கள், அதுக்கப்புறம் ஐயர், அதுக்கப்புறம் நாதஸ்வரம், தவில், சொந்தக்காரங்க. லாக்டவுனில் முடிஞ்சப்புறம் எல்லா சொந்தமும் வந்ததும் இந்த ஒரு கல்யாணத்துக்கு மட்டும்தாங்க நினைக்கிறேன். மற்றவங்க யாரோட வாழ்க்கையிலையும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது வளைகாப்பு செட்டுங்க. இதில் வந்து நாலு பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வளைகாப்பு பொண்ணு, இது வந்து சுட்டி குழந்தை ஒன்று வந்துருக்கு. அதுக்கப்புறம் வளைகாப்பு வந்து இது செய்வோம்ல, வளையல் போடுறது, மஞ்சள் குங்குமம், பூ, இதா வெத்தலை, பாக்கு, கலசம், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். இதெல்லாம் முக்கியமாக எங்கே நடக்குதுன்னா இந்தாங்க இந்த கோயில், இந்த கோயிலுக்குள்ளே இருக்க மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து தமிழர்களின் பாரம்பரியமான பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பொம்மை, அதெல்லாம் பெரிய இதுன்னா தஞ்சாவூர் பொம்மை. இது வந்து இப்படி ஆட்டி விட்டால் எல்லாமே ஆடுங்க, அதுதான் இதோட ஹைலைட்டு. அதே மாதிரி இந்த ஆட்டம் வந்து எல்லார் கோயிலோட இதுலேயும் இருக்குங்க. நாட்டுப்புற கலையில் இதுவும் ஒன்று. இது வந்து எல்லா கிராம கோயில்களையும் இது நடக்கும். இது போட்டுட்டு ஆடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய இதுங்க. இதுதாங்க எங்களோட வீட்டோட கொலு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.